ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் ப்ளே ஸ்டோர்ல வந்து டவுன்லோட் பண்ணிங்களே நார்மல் வாட்ஸ்அப், அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு மூணு ஃபீச்சர் வந்து வாட்ஸ்அப் தரப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஃபீச்சர் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட சேனலில் டெய்லி வீடியோஸ் போட்டாலும் சரியாக நோட்டிஃபிகேஷன் மட்டும் யாருக்குமே போக மாட்டேங்குதுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. ஆல் போட்டால் மட்டும்தான் நம்மளோட போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காத செக் பண்ணிக்கோங்க. கைஸ், புதுசாக வந்த ஃபியூச்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க, வாட்ஸ்அப் சர்ச் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்டேட் ஏதாவது வந்திருந்தால் அப்டேட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாத வாட்ஸ்அப்பை நீங்கள் இன்னும் பீட்டா யூஸராக ஜாயின் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பீட்டா யூஸராக ஜாயின் பண்ணிங்க. அதனால் என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிரும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் அப்டேட், ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த டைமில் மச்சான் அவன் நம்பர் கொடு, மச்சான் இவன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தேவைப்படும். ஸோ அந்த டைமில் அவனை என்ன பண்ணுவான், உடனே நம்பர் அனுப்புவான். அந்த நம்பர் அனுப்புனோடனே அதை சேவ் பண்ணி அப்புறமா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அவங்க நேம் சர்ச் பண்ணி மெசேஜ் பண்ணுறத விட இப்போ புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க நம்பர் சென்ட் பண்ணுறாங்களா, ஜஸ்ட் நம்பர் மேலே ஒரு டைம் டேப் பண்ணிங்கன்னா போதும், டேரெக்டாக அந்த நம்பர்லேருந்து அழகாக சேட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக சேட் வித் அப்படின்றத கிளிக் பண்ணி அவங்க கூட வாட்ஸ்அப்பில் சூப்பராக சேட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஃபீச்சர்னே சொல்லிக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ரெண்டாவது ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்கிறது, பொதுவாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜை ஜஸ்ட் ப்ளே பண்ணிவிட்டு அவங்க அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் ஜஸ்ட் ப்ளே பண்ணி கேட்டுட்ருப்பீங்க. அகெயின் சப்போஸ் நீங்கள் பேக் வந்துட்டிங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து முன்னாடிலாம் கட் ஆகிடும். பட் இப்போ வர அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டாப்பில் நீங்கள் ப்ளே பண்ண வாய்ஸ் மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் யார் கூடனா சேட் பண்ணிகிட்டே இருந்தாலுமே அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். கண்டிப்பாக ஒரு சூப்பரான அப்டேட்னே சொல்லலாம் இதுவுமே. ஸோ நம்மளே இருக்க லாஸ்ட் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணி ரியாக்ஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அது ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதனால் என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சேட் பண்ணுற மெசேஜஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற மெசேஜஸ்க்கு ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அவன் வர மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அது மாதிரி மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு எமோஜி வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இன்னும் வரலை, கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கான வீடியோ நான் டெடிக்கேட்டடாக போடுவேன். சப்போஸ் ரியாக்ட் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷனோடு இருக்கும். ஸோ இந்த மூணு அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஃபியூச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கிற ஒரு மூணு ஃபீச்சர் பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பங்க்ஸ் வீடியோ. செஸ் கைஸ்.